ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக மாவு உருண்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். செட்டிநாட்டில் இதை நெய் உருண்டைன்னு சொல்லுவாங்க. இந்த மாவு உருண்டையை பாசிப்பயறு, பாசிப்பருப்பு, ரவை, பொட்டுக்கடலை இந்த மாதிரி நிறைய பொருட்களில் செய்யலாம். இன்றைக்கி நம்ம பாசிப்பயறு வச்சு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் பாசிப்பயறு, ஜீனி, நெய், முந்திரி பருப்பு, ஏலக்காய். இந்த உருண்டை செய்கிறதுக்கு 2 கப் பாசிப்பயறு எடுத்துப்போம். முதல்ல 1 கப் அளவுக்கு பாசிப்பயரை எடுத்து பேனில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வறுத்துப்போம். பாசிப்பயரை வறுக்கும்போது ஒரு நல்ல வாசம் வரும். அந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை ஆற விட்டுறணும். எங்கள் அம்மா இந்த உருண்டை செய்கிறதுக்கு பாசிப்பயரை வறுத்து உரலில் போட்டுப்பாங்க. அதுக்கு மேலே வைக்கோல் போட்டு அதை குத்துவாங்க. அப்போ அந்த உமி தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் மரத்தில் போட்டு பொடைச்சி அந்த உமியை தனியாக எடுத்துருவாங்க. இந்த பாசி பருப்பை திருகையில் போட்டு திரித்து மாவாக்கி இந்த உருண்டை செய்வாங்க. இப்போ நம்மளுக்கு மிக்சி இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக இந்த தோலோடே நம்ம இந்த உருண்டை செஞ்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறிட்டது. ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிப்போம். இதை நம்ம 2 பார்ட்டாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துப்போம். இப்போ இதை அரைச்சாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா பொடிக்கண் சல்லடையில் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். சலிக்கும்போது இந்த மாதிரி மீதம் கப்பி இருக்கும். அதாவது மீதம் அரைபடாமல் இருக்கத திருப்பி நம்ம மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி இதையும் சலிச்சு எடுத்துக்கணும். பாசிப்பயரை நைஸாக அரைச்சிட்டோம். இப்போ நம்ம ஜீனியையும் அதே மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிருவோம். இதையும் நம்ம 2 பார்ட்டாக போட்டுக்கணும். 1 கப் பாசிப்பயருக்கு 3/4 கப் ஜீனிங்கிற கணக்குக்கு எடுத்துக்கணும். நம்ம 2 கப் பாசிப்பயர் எடுத்துருக்கோம், அதனால 1/2 கப் ஜீனி எடுத்துப்போம். முதல்ல 1 பார்ட் போட்டுப்போம். இது கூடவே எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் 10 இதில் போட்டுப்போம். ஜீனி அரைச்சதை சலிக்க வேண்டாம். இதை அந்த பாசிப்பயறு மாவோட கொட்டிடலாம். மீதம் இருக்க ஜீனியையும் இதே மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துப்போம். இப்போ ஜீனியையும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஜீனியும் பாசிப்பயரும் நல்லா ஒன்று சேரபடி நல்லா கரண்டினால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம உருண்டை உருட்ட ஆரம்பிச்சிருவோம். இந்த உருண்டை செய்கிறதுக்கு 1/2 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். இதில் 1/4 டீஸ்பூன் நெய்யை ஒரு பேனில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துப்போம். முந்திரி பருப்பு இந்த மாதிரி பொடியாகவும் கடைகளில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம முந்திரி பருப்பை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். வறுத்த முந்திரி பருப்பை எடுத்து வச்சுருக்க மாவில் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மாவில் இருந்து 2 கரண்டி தனியாக எடுத்து வச்சுப்போம். இது கடைசியாக ஃபினிஷிங்க்கு நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ நெய்யை நல்லா சூடு பண்ணி இந்த மாவில் ஊற்றி பார்க்கணும். நெய் நல்லா பொங்கி வரணும். அப்படி பொங்கி வரல அப்படின்னா திருப்பியும் நம்ம நெய்யை சூடு பண்ணி மாவில் ஊற்றணும். இந்த மாதிரி பொங்கி வரும். இதுதான் கரெக்டான பதம். இந்த டைம் அந்த நெய்யை நம்ம இந்த மாவில் ஊற்றி உடனே கரண்டினால் நல்லா கிளறி விடணும். கை வச்சிடக்கூடாது, ஏன்னா நெய் ரொம்ப சூடாக இருக்கும். கை வச்சோன்னா கை வெந்துடும். இந்த மாவை நான் 2 பார்ட்டாக எடுத்திருக்கேன். 3/4 பாகம் உள்ள மாவில் நெய் கொஞ்சமாக ஊற்றி சூடாக மாவு பிசைகிறதுக்கு, 1/4 பாகத்தில் நெய் அதிகமாக ஊற்றி ஆறினதுக்கப்புறம் கூட நம்ம உருட்டுற மாதிரி. கை பொறுக்கிற சூடு வந்த உடனே நம்ம மாவை கையினால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி செய்கிறதுக்கு நம்மளுக்கு நெய் கொஞ்சமாக தான் தேவைப்படும். ஆனால் கொஞ்சம் சூடாக உருட்டணும். 1 கையினால் மாவை உருண்டையாக உருட்டி இன்னொரு கையினால் அழுத்தி பிடிச்சோம்னா மாவு உடையாமல் நல்லா கெட்டியாக வரும். இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கணும். இதை எடுத்து வச்சுருக்க மாவில் இப்படி ரோல் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்தோம்னா பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம சூடாக உருட்டி எடுத்துப்போம். இப்போ 3/4 பாகம் மாவை இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்தாச்சு. மீதி இருக்க 1/4 பாகம் மாவில் இதே மாதிரி நெய்யை சூடு பண்ணி ஊற்றிப்போம். நெய் பொங்கி வரலை, அதனால் திருப்பியும் சூடு பண்ணணும். இப்போ நல்லா நெய் பொங்கிருச்சு. இந்த டைம் நெய்யை நம்ம இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி நெய்யை அதிகம் ஊற்றி பிசையும் போது இதுக்கு உருண்டை உருட்டுறதுக்கு ரொம்ப சிரமம்லாம் இருக்காது. கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் கூட இதை நம்ம உருண்டையாக உருட்டிக்கலாம். நெய் அதிகம் பிடிக்காதவங்க அதை கொஞ்சமாக நெய் ஊற்றி சூட்டோட உருண்டை பிடிச்சிடலாம். எனக்கு இந்த உருண்டை உருட்டுறதுக்கு 1/2 கப்பை விட குறைச்சளவு தான் நெய் தேவைப்பட்டது. இந்த அளவுக்கு நெய் ஊற்றி உருண்டை உருட்டினோம்னா 1/2 கப் அளவுக்கு நம்மளுக்கு நெய் தேவைப்படும். இப்போ நம்மளோட டேஸ்டியான பாசிப்பயறு மாவு உருண்டை ரெடி ஆயிருச்சு. நல்ல நெய் வாசத்தோட
வாயில் போட்டவுடனே கரையக்கூடிய அந்த மாவு உருண்டையை நீங்களும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.